ப்ரேயர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ப்ரீச்சரும் தன்னுடைய அகந்தையை வெளியே சொல்லக்கூடாது. ரீசெண்டாக விசாகப்பட்டினத்தில் இருந்த அந்த மாதாஜி, யாரும் படிக்கிறீங்களா? அந்த அம்மா கெனாட் ஷோ ஆஃப் அவர் டிவோஷன் என்ற இதிலே ராமர் வனத்தில் இருக்கின்றான். பரதன் எல்லோரும் ஐஸ்லேயும் ராமரை மீட் பண்ண போகிறார். எதற்காக? ராமரை வாபஸ் கொண்டு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் கட்டலாம் என்ற நல்ல எண்ணத்தில் போடுறார். அப்போ அவர் ரசத்தில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மனசில் பட்டது, ஆஹா, எங்கள் அண்ணன் காலில் செருப்பு கூட இல்லாமல் வனத்தில் சுற்றி கொண்டு இருக்கின்றார், நான் ரசத்தில் உட்காந்துட்டு போய் கொண்டு இருக்கின்றேனே. உடனே ரசத்தில் இருந்து இறங்கிடுவான், ரசத்திலிருந்து இறங்கிடுவான், நடந்து போவான். என்னன்னா நம்ம ராஜா பரதன் நடந்து போகிறார், நம்ம எல்லோரும் வண்டியில் உட்காரக்கூடாது, எல்லோரும் இறங்கிடுவோம். எல்லோரும் நடந்து போகிறாங்களா? கௌசல்யாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா பரதனை கூப்பிட்டேன், பரதான் ஒரு நாளை பாரு, எல்லோரும் நடந்துறாங்க, இவருக்கு நல்லா இருக்கா? உன்னுடைய பக்தி இருந்தால் இருக்கலாம் தவிர நீ இந்த மாதிரி ஷோ எல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? உன்னுடைய ஷோவால் எத்தனை பேருக்கு கஷ்டங்கள். அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு திரு ரசத்தில் உட்காந்துட்டு போவான். நம்மளுடைய ஷோக்காக நம்ம ப்ரீச்சிங் பண்ணாக்கா ஆடியன்ஸ்கள்லாம் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஹார்ட். நம்மளுடைய ஆனந்தத்துக்காக இல்லை, பகவானுடைய ஆனந்தத்துக்காக இதெல்லாம் பண்ணுறோம். அதனால் நம்மளுடைய அகந்தை என்றது நிச்சயமாக இருக்கவே கூடாது, டிபெண்ட் அப்பான் கிருஷ்ணா. அதுக்கு தான் நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், கீர்த்தன் பண்ணுறோம். அந்த கீர்த்தன் கூட ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் த ஹார்ட் வரணும், அந்த ரியலாக இருக்கும். எல்லோரும் பார்த்துட்டு அப்படி இப்படி சிரிச்சுட்டு கிரிச்சுட்டு சில பேர் சாண்டி கூட அப்படி பண்ணுவாங்க, குரூப்பாக உட்காந்துடுவாங்க சாண்டி பண்ணுவாங்க. இன் பிட்வீன் தே வில் கிராக் ஜோக்ஸ், எல்லோரும் சிரிப்பாங்க கிருப்பாங்க. அது மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். நான் சொல்லக்கூடாது, நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது எக்ஸ்க்ளூசிவ் அந்த காரியம். இந்த விதத்தில் விஷ் டிபெண்ட் அப்பான் கிருஷ்ணா, அதுக்கு மேலே நம்ம காரியம் பண்ணணும்.